ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அவர் சேனல் வில்லேஜ் சிஸ்டர்ஸ் Vlog. என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் மறக்காமல் subscribe பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை click பண்ணுங்கள் அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா எக் ஃப்ரைட் ரைஸ் தாங்க பார்க்க போகிறோம் இதுக்கு வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது பூண்டு பொடியாக நறுக்குனது ஒரு பச்சை மிளகா தேவையான அளவு கருவேப்பிலை ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழம் பொடியாக நறுக்குனது டொமேட்டோ சாஸ் ஒரு ஸ்பூன் பெப்பர் ஒரு ஸ்பூன் கிரீன் சில்லி சாஸ் ஒரு ஸ்பூன் சோம்பு தேவையான அளவு சாதம் ஒரு கப் ரெண்டு முட்டை ஃபஸ்ட்டு ஒரு கடாயை அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிக்கலாம் எண்ணெய் ஊற்றி தேவையான அளவு கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சு வந்ததும் சோம்பு போட்டுக்கலாம் இப்போ வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை இதையெல்லாம் போட்டு நல்லா வணக்கிக்கலாம் இப்போ தக்காளி பழம் போட்டு வணக்கிக்கலாம் தக்காளி பழம் வேகிறதுக்கு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் இப்போ தக்காளி பழம் வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் க்ரீன் சில்லி சாஸ் ஒரு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஒரு ஸ்பூன் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ ரெண்டு முட்டைய உடச்சி ஊற்றிக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் முட்டையை நல்லா சின்ன சின்ன பீஸாக வர்ற மாதிரி நல்லா வணக்கிக்கணும் இப்போ சாப்பாடு போட்டு நல்லா வதக்கலாம் சாப்பாடு வேக வைக்கலையே கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம் நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு இப்போ எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ